ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட் தாங்க. குழந்தைங்களுக்கு நிறையா பிஸ்கெட் அது இதுன்னு கடையில் வாங்கி கொடுப்பீங்க. நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராகி, அதாவது கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய், நாட்டு சர்க்கரை, ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து மாவு பிசைய போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து வீட்லேயே நாங்கள் எடுத்தது தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சோடா போட்டிருக்கேன், அது சமையல் சோடா தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து நான் வந்து கையில் தான் பிசை பிசைஞ்சு விட்றேன். உங்களுக்கு அந்த ட்ரிம்மர் மாதிரி இருந்தாலும் சரி, அதுலேயே நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு மிகவும் நல்லது. எங்கள் வீட்டில் நெய் வந்து பிடிக்காது, அதனால் நான் இந்த வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி சேர்த்தும் போது அந்த வாசனையே தெரிவிச்சுக்காது. பிஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இது பண்ண பின்னாடி மாவு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து டேஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சத்தான ராகி பிஸ்கெட் வந்து செஞ்சு கொடுங்க. ராகியில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம வந்து குழந்தைங்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்களுமே செஞ்சு சாப்பிட்லாம். அதிகமாக குழந்தைங்கள வந்து க்ரீம் பிஸ்கெட்டை வந்து தவிர்த்திடுங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் வீட்டில் வந்து செஞ்சு தாங்க. சர்க்கரை டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கணும், அதாவது ரொம்ப குழக்குழனும் பிசையக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்ட் வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சமாக நான் நாட்டு சர்க்கரை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பிசைஞ்ச மாவை ஒரு 3 பிட்டா 4 பிட்டா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 3 மெத்தடில் வந்து செய்யலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் நான் வந்து சைஸ் காட்டுவேன். அந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஒரு டப்பா தான். இந்த ஸ்கொயர் ஷேப் வரதுக்காக நான் வந்து அந்த பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன். மாவு வந்து கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு இதிலேயே வந்து நம்ம அழைத்து எழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக வந்து பிஸ்கெட்டோடைய ஷேப் வந்து வரும். இப்போ 1 பை 1 அதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தின்னாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம். பிஸ்கெட்டும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, நான் 1 பை 1 போடுறேன். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கடையில் வைக்கிற பிஸ்கெட்லாம் வாங்கி தராதிங்க. ஏன்னா பிஸ்கெட்னால நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். நம்மளுக்கு வேறு ஈஸியாக மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு பாலை கொடுத்தா வயிறு நம்பிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக. ஆனால் அதிகமாக எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. எப்பயாவது குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் சாப்பிட்டாங்கிற ஒரு எனர்ஜியும் இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வரமாவு. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு வந்து போட்டிருக்கேன். அந்த வாசம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை போட்டிருக்கேன். அடுத்து வந்து மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 3. அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கத்தியில் கீது மாதிரியே போட்டு அதுவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோமாவே நம்மளுக்கு வந்து இந்த அழகான பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. என்னுடைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்வில் விருந்து மணிமேகலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் பிடித்தமான ஆரோக்கிய உணவுகள் இதில் இருக்கும். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.